ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை கோயிலுடைய சிறப்பு தரிசன டிக்கெட் எப்படி முன்பதிவு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை கோவிலுக்கு கார்த்திகை தீப திருவிழா 27ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றி இன்னிய வரைக்கும் விமர்சையாகவே நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. கார்த்திகை தீப திருவிழா 7வது நாளான இன்னைக்கு பஞ்சமூர்த்திகளின் தேரோட்டம் இன்று தொடங்கிச்சு. இன்னைக்கு காலையிலே பஞ்சமூர்த்திகளின் சிறப்பு அபிஷேகம் நடந்து இவங்க எல்லாருமே தேரில் வீதி உலா வந்தாங்க. இந்த நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலர் கோவிலுடைய மகாதீபம் மற்றும் பரணி தீபம் இதற்கான அனுமதி சீட்டு இணையதளத்தில் நாளையிலேருந்து வெளியிடுறாங்க. வர்ற 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு கோவிலில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா 500 ரூபா டிக்கெட், 500 பேருக்கு அனுமதி சீட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் மகாதீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்துக்கு பார்த்திங்கன்னா 600 ரூபா கட்டணத்தில் 100 அனுமதி சீட்டு, அப்புறம் 500 ரூபா கட்டணத்தில் 1000 அனுமதி சீட்டு வழங்குறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அனுமதி சீட்டு இப்போ எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா https://ANNAMALAYAR annamalayar.hrce.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து அவங்க அஃபீஷியலாக அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆதார் கார்டை வச்சு செல்ஃபோன் மூலயமா நம்ம மெசேஜ் வந்து அதுக்கு ஓடிபி வச்சு நம்ம டிக்கெட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆதார் கார்டிலேருந்து ஒரு டிக்கெட் மட்டுமே புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுப்பீங்க இல்லையா, உங்கள் இமெயில் ஐடிக்கு அந்த டிக்கெட் வந்து ஷோவாகும், அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மகாதீபம் சாயங்காலம் ஏற்றுவாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் 2 மணி வரைக்கும் தான் நாங்கள் மலையாறத்துக்கு அனுமதி வழங்குவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையாறு தரிசனம் பண்ண போகிறவங்க இது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். இது போன்ற மேலும் தகவல்களை பெற நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.